இந்த நாளில் எனக்கு ஒரு சாட்சி, நான் பூமியில் பிறந்ததும் ஒரு சாட்சி, நான் எப்படி வாழ்ந்தேன் என்பது ஒரு சாட்சி, தேவன் நம்மிடத்தில் விரும்புவது ஒரு சாட்சி. இன்னைக்கு நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுவது ஒரு சாட்சி. சாட்சி இல்லாமல் தேவனுக்கு வாழ்வது அது ஒரு வாழ்க்கையே இல்லை, அது ஒரு செத்த வாழ்க்கை. தேவனுக்கு சாட்சி இல்லாத வாழ்க்கை அது ஒரு வாழ்க்கையே கிடையாது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் தேவன் என்னை தொட்ட, தேவன் என்னை இம்மற்றமாய் உதவினவர், என்னை நடத்தினவர், இனிமேலும் என்னை நடத்தப் போகிறவர், அவருடைய சாட்சிகளை நான் பகிர்ந்து கொள்ள இன்றைக்கி உங்களோடு நான் மத்தியில் நிற்க கர்த்தர் எனக்கு தயவு பாராட்டினதற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களையும் ஆண்டவர் சாட்சியாக நடத்த தேவன் பிரியமாக இருக்கிறார். தேவன் சொல்லுகிற வார்த்தை, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை என் பிதாவிடத்தில் அறிக்கை செய்வேன் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் தேவனுக்கு நாம் ஊழியம் செய்வோம். அதே நேரத்தில் என் சாட்சிகளை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள நான் வருகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் உலகத்திலே வாழ்ந்த நாட்கள் தேவனை அறியாத ஒரு நாட்களை, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். என்னுடைய கடந்த காலை, நேற்று கடந்த காலத்தை நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. எனக்கு ஒரு தகப்பன் உண்டு, என்னை பெற்ற தகப்பன். எனக்கு இரண்டு தாய், எங்கள் அப்பாவுக்கு ரெண்டு மனைவிகள் இருந்தார்கள். ஃபஸ்ட்டு என்னுடைய தாய், அந்த தாய்க்காக பிறந்தவர்கள் நாங்கள் ஐந்து சகோதரர்கள், ஐந்து பேர் நாங்கள், நான் தான் கடைசி சகோதரன். இப்படியாக அந்த ராயபுர பகுதியில் அந்த மாரநாதா சர்ச் பேக் சைடில் நாங்கள் இருக்கிறோம், குடியிருக்கிறோம். அப்படி நான் சிறு வயதில் எங்கள் அம்மா என்னை பெற்றெடுத்த பொழுது நாலு அண்ணனுக்கு பிறகாக என்னை பெற்றெடுத்தாங்க. நாங்கள் தேவனை அறியாத நேற்றும், அந்த நேற்றைய காலத்தை இந்த நாளில் உங்ககிட்ட நான் சொல்லுகிறேன். அந்த நேற்றைய காலத்தில் நான் பிறந்த நாட்களில் என் தாயை என் தகப்பன் விட்டு கடந்து போயிட்டார், விட்டுட்டார் நான் பிறந்ததும். வேதத்தில் சொல்லியிருக்கிறது, உன் தாய் உன்னை மறந்தாலும், உன் தகப்பன் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று அந்த வாழ்க்கை சம்பவம் என் வாழ்க்கையில் நடந்தது. ஆனால் நான் தேவனை அறியாத காலம். அப்படி நான் ஒரு ஐந்து வயதில் நான் இருக்கும் பொழுது என்ன பெத்த தாயே என்னை விட்டு தள்ளிட்டாங்க. ஒரு தாய் எப்படி தள்ளுவான், பத்து மாதம் சுமந்து கர்ப்பத்தில் சுமந்தாலே அவள் எந்த எத்தனை இரவுகள் எத்தனை நாட்கள் அவள் என்னை தாங்கி இருப்பார்கள், இதையெல்லாம் பார்த்து இப்போ நான் சிந்திக்கிறேன். ஆனால் அன்றைக்கு அந்த நாலு அண்ணனுங்களை எங்கள் அம்மா அப்படி ஒரு அன்பாக பார்ப்பாங்க, ஆனால் என்ன மாத்திரம் ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. ஏன் கேட்டாக்கா எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இவன் பிறந்து தான் என் புருஷன் என்னை விட்டு போயிட்டான், காரணத்தை என் பால போட்டாங்க அந்த பாரத்தை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் கல்வாரி சிலுவையில், உன் பாரத்தை நான் சுமத்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கல்வாரி சிலுவையில் உனக்காக நான் பாரத்தை சுமந்தேன். ஆனால் நேற்று என் தாய் நான் பாரமாக இருந்தேன் என்று சொல்லி என்னை தள்ளிவிட்டாங்க. அப்போ எங்கள் அப்பா ரெண்டாவது மனைவி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போது அந்த ரெண்டாவது மனைவி கிட்ட எங்கள் அம்மா எடுத்துகிட்டு போய் தள்ளிட்டாங்க. அப்போது அந்த ரெண்டாவது மனைவி என்னை அன்பாக தான் பார்த்தாங்க. அதன் பிறகு நான் வளர்ந்த ஆளான எல்லாமே செய்து இன்றைக்கு ஒரு என்னை நல்லா படிக்க வச்சாங்க. இங்கிலீஷ் மீடியம் தான் படித்தேன் டென்த்தில். அப்படியே இங்கிலீஷ் மீடியம் வரைக்கும் படித்து முடித்த பிறகு அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. பிறந்ததுமே என்ன அவங்க கவனிப்பெல்லாம் மாறி போச்சு. அவங்க பிள்ளைய தான் அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் என்ன பண்ணாங்க, பத்தாம் கிளாஸ் படித்து முடிச்சுட்டு ஃபீஸ் கட்டணும். எங்கள் அப்பா கிட்டே வந்து நின்றேன், டாடி நான் ஃபீஸு வீட்டில் ஸ்கூலில் கட்ட சொல்லியிருக்காங்க, என்னை வெளியே தெத்திடுவாங்களாம் அப்படின்னு. அதுக்கு அந்த சின்னம்மா தான் என்னை வளர்த்தாங்க, என்னை ஆள் ஆக்குனாங்க. அதே அந்த சின்னம்மா வாயில் என்ன சொல்ல, இவன் படித்து இவன் என்ன பண்ண போகிறான், இவனை எங்கன்னா வேலைக்கு அனுப்பிச்சு விடு அப்படின்னு. அப்போ நான் மன கசைந்து அழுதேன், ஆண்டவர் என்னுடைய தாய் இருந்தா என்னை இந்த மாதிரி நிலைமையில் விடுவாங்களாம், ஆனால் அந்த தாயை என்னை கைவிட்டுட்டாங்க. இப்படியாப்பட்ட ஒரு
பயங்கரமான ஒரு நெருக்கடியில் வாழ்ந்த என்னுடைய சம்பவத்தை தான் இன்னைக்கு உங்ககிட்ட ஆண்டவருடைய கிருபையினால சாட்சியா தேவன் இன்னைக்கு அநேக இடத்துல என்னை பயன்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி இருக்கும்போது என் படிப்பு வீணா போச்சு. எங்கள் அப்பா ஒரு மாட்டு வண்டி வாங்கினார். அந்த மாட்டு வண்டியை நான் ஓட்டினேன். அப்போ நான் சென்ட் பீட்டர் ஸ்கூலில் படிக்கும்போது அங்கே இருக்கிற வாலிப பெண்கள் எல்லாம் என்னை பார்ப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. அப்போ அவங்களெல்லாம் பார்த்துட்டு அந்த தண்டரப்பட்ட பிரிட்ஜு கீழே இருக்கும் சுரங்க பாதை, அங்கே போய் நான் மறைஞ்சிக்குவேன். அவங்களாம் நம்மளை மாட்டு வண்டி ஓட்டுறேன்னு பார்த்தா என்னை வெக்கப்படுமான்னு சொல்லிட்டு நான் வெக்கப்பட்டு போய் ஒளிஞ்சிக்குவேன். அப்படியெல்லாம் எங்கள் அம்மாக்கிட்ட சின்னம்மாக்கிட்ட வந்து சொல்லி அழுவேன். ஆமாம் போ, ஒன்றும் இல்லை, நீ இப்போ எல்லாம் இதுவும் ஒரு வேலை தானே, போய் செய்ய. அப்புறம் எங்கள் அப்பா கிட்டே சொன்னேன், அப்பா இந்த மாட்டு வண்டிலாம் நான் ஓட்டுறதுக்கு தகுதியாக எனக்கு, நான் படிக்கலையே அப்படின்னு. சரி போடா அப்படின்ட்டு அவரு உண்டா. இப்படி என்னுடைய காலங்கள் கடந்து போய் என் வாழ்க்கையில் பயங்கரமான நெருக்கடி, பயங்கரமான வேதனை. நான் எத்தனை இரவுகளெல்லாம் நான் அழுது இருக்கிறேன். தாய் தகப்பன்னு இருந்தோம், எனக்கு இப்படியாப்பட்ட ஒரு அரவணைப்பு இல்லையே இந்த பூமியில் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவும் என்னை கவனிக்கலை. கடைசியாக எனக்கு ஒரு வாலிப பருவம் வந்தது. நான் பல வேலைகளை நான் செய்தேன். உலகத்தில் எந்த கடையாந்திர வரைக்கும் போகணுமோ எல்லா கூலி வேலை, சென்ட்ரிங் வேலை, இந்த கொளுத்து வேலை கூட நான் செய்திருக்கிறேன். இப்படியாப்பட்ட பல வேலைகள் செய்து கடைசியாக மறுபடியும் அந்த சின்னமாவும் என்னை தள்ளிட்டாங்க. என்னை பார்க்க முடியல, போவும் தாயோட நீ போய் சேரு, உன்னை நான் கவனிக்க முடியாது. கடைசியில் தாடியும் தலை மயிறு கூட வெட்ட முடியாத ஒரு பைத்தியக்கார நிலைமையில் பெத்த தாயிடத்தில் வந்தேன். அம்மான் அப்படின்னு கூப்பிட்டேன். அவங்களும் என்ன அன்பா அரவணைக்காத, கெட்டு நொந்து போய் கடைசியில் அம்மா கிட்ட தான் வந்துருக்குற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஓரமாக உட்கார வச்சு சாப்பாடு போட்டாங்க. எங்கள் அண்ணனுங்களாம் சொன்னானுங்க, ஏமா அவனை சேர்த்தீங்க, அவனை தொட்டி விடுமா அப்பா கிட்டே அப்படின்னா. அப்போ நான் தனிப்பட்ட முறையில் ரொம்ப அழுவேன். ஆனால் இயேசு கிறிஸ்து யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் அப்பா காட்டினதெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற பல தெய்வங்களை நான் நம்பி பல தெய்வங்களை நான் வாழ்ந்து வந்து அப்படியே கடந்து போன பிறகு கடைசியில் ஒரு நாள் எனக்கு ஒரு பெண்ணை நான் விருப்பப்பட்டு அந்த பெண்ணை நான் திருமணம் ஆகும்படியாக ஒரு நாட்கள் வந்தது. அந்த நாட்கள் வந்ததுமே கடைசியில் கல்யாணமும் ஆகிச்சு. சொத்து பிரச்சனைன்னு ஒன்று வந்தது. அப்போ எனக்கு அந்த சொத்து பிரச்சனையில் பாகம் யாருமே எனக்கு கொடுக்கலை. நான் போய் கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் எனக்கு ஒரு விதமான மந்திர சூன்யம் பண்ணி என் கை கால் போகும்படியாக ஒரு சூழ்நிலை எனக்கு வந்தது. அப்படியே நான் என்ன ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எனக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆண்டவரை கொஞ்சம் கொஞ்சமாக தேட ஆரம்பித்தேன். தேட ஆரம்பித்த பிறகு கடைசியில் என் மனைவி எனக்கு ஒரு விக்கிரக ஆலயத்துக்கு கொண்டு போனான் திருப்பதியில். அங்கே போயிட்டு சூனியம் எடுக்கணும், அதை எடுக்கணும்னு சொல்லிட்டு பல காரியத்தை பண்ணாங்க, அதுவும் ஒன்றும் நடக்கலை. அதுக்கப்புறம் எம்எல்ஏ நானும் குறி சொல்கிறவனா ஒரு காலத்தில் இருந்தேன். அப்போ எல்லாரும் வருவாங்க, என்ன என்கிட்ட வந்து மந்திரிப்பாங்க, எலுமிச்சப்பழம் வாங்கிட்டு போவாங்க. இப்படி பல காரியத்தையும் நான் செய்துட்டு இருந்தேன். கடைசியில் என்ன பண்ணாங்க, இதனால் எனக்கு பல விதமான பிரச்சனைகள் இன்னும் அதிகமாக வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் ஒரு நாள் வறுமையில் ரொம்ப வாடி போயிருந்தேன். அப்போ கிளீனர் வேலைக்கு போகும் பொழுது தான் இந்த கை ரெண்டு துண்டா எனக்கு ஆக்சிடெண்ட்டில் செய்வினேன். எங்கள் சின்னம்மா காரி செய்வினை பண்ணிட்டாங்க. சொத்துக்காக எனக்கு அந்த சொத்தெல்லாம் கிடைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அண்ணன் தம்பிங்களாம் என்னை வெறுத்தாங்க. எல்லாருமே வெறுத்து தள்ளப்பட்ட நிலைமையில் நான் இருந்தேன். அப்போ சில பேர்லாம் என்னை வந்து ஜபம் பண்ணி சொல்லுவாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கப்பா அப்படின்னு. நான் ஆண்டவரை ஏற்றுக்கினா அவர் என்ன என்னை எல்லாத்துலேயும் விடுதலை கொடுப்பாரா அப்படின்னு நான் கேட்டேன். நிச்சயமாக கொடுப்பார். அவர் விடுதலை தருகிற தேவன். அவர் ஏழைகளுக்கு அவருக்கு விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். அவர் கண்ணீரை துடைக்கிற தேவன். இப்படிலாம் பல காரியத்தில் ஊழியர்கள் வந்து எனக்கு சில போதனைகள் எல்லாம் கொடுப்பாங்க. நான் அப்போ கூட அதெல்லாம் வந்து மறுதளித்தேன். அப்புறமேட்டு இப்படியே நான் கடைசியாக என் கை துண்டிக்கப்பட்டது. ஒரு வருஷம் இருந்த வேலை வெட்டி போவாத, அடுத்த வருஷமும் என் கால் ரெண்டு துண்டாக மறுபடியும் கிளீனர் வேலைக்கு போய் ஆக்சிடெண்ட் ஆச்சு. என் காலை வெட்டி எடுக்கணும்னு சொல்லியாச்சு. இப்படியெல்லாம் நான் வாழ்க்கையில் கடந்து வந்த பிறகு அப்புறமா ஒரு தேவ மனுஷன் என்னை தொட்டார். ஜீசஸ் கால்ஸுக்கு இட்டுன்னு போனார். அங்கே போய் அந்த தேவனாகிய கர்த்தரை நீ மரதாரை ஏற்றுக்கொண்டா உன் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உண்டாகணும். அதனால் பல இடத்துல என் மனைவி என்னை இட்டுன்னு போய் சில காரியங்களெல்லாம் எடுக்க எனக்காக கொண்டு போனாங்க. அப்போ கூட என்னுடைய பணம் தான் வறுமையாச்சு. எந்த மந்திரவாதிகளும் எந்த ஒரு மனுஷனும் என்னை விடுவிக்கலை. இப்படி என் நிலைமை பயங்கர மோசமான நிலைமையில் போய் ரெண்டு பிள்ளைக்கும் நான் தகப்பனாக ஆகிட்டேன். இப்படி இந்த பிள்ளைங்களை காப்பாற்றக்கூட முடியாத சூழ்நிலையில் கூட நான் இருந்தேன்.
பெத்த தாயும் கைவிட்டாங்க, பெத்த தகப்பனும் கைவிட்டான், அண்ணன் தம்பிங்க கூட என்னை கைவிட்டுட்டானு. அப்போ நான் மாமியார் வீட்டை அண்டி பிழைச்சிட்டு இருந்தேன். அந்த மாமியார் வீட்டில் கூட என்னை கொஞ்சம் ஏறக்குற பார்த்தாங்க. இப்படியெல்லாம் சூழ்நிலைகளை நான் கடந்து வந்த பிறகு தான் கடைசி அந்த தெய்வத்தை நான் அந்த ஜீசஸ் கால்ஸில் எனக்கு அந்த சூனியை கட்டு அந்த ப்ரேயர் டவரில் அந்த ஒவ்வொரு ரூமில் இருப்பாங்க அவங்க கிட்ட போய் ஜெபிக்க போனேன். அப்போது என் கூட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தான். அவன் தான் சொன்னான், ஜெபிக்கும்பொழுது உன் மேலே இருந்த ஒரு அசுத்த ஆவி உன்னை விட்டு வெளியே போயிடுச்சு, நான் போய் ஒரு ஓரத்தில் போய் விழுந்தேன், அதன் பிறகு தான் நான் பரிசுத்தமானேன், என்னிடத்தில் இருந்த எல்லா பிசாசின் கிரியைகள் என்னை விட்டு போச்சு, விக்கிரக ஆவிகள் என்னை விட்டு வெளியே போச்சு. ஆண்டவர் இந்த காலை என்ன நிற்கிற அளவுக்கு இந்த காலை வெற்றி எடுக்கணும்னு டாக்டரே சொல்லிட்டான், அந்த காலை எனக்கு ஆண்டவர் குணமாக்கி கொடுத்தார். இந்த கையையும் எனக்கு ஆண்டவர் இன்னைக்கு அல்லேலூயான்னு சொல்றதுக்கு உயர்த்த இந்த கையை எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். அதே நேரத்தில் இப்படி ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டு கடந்து போக போய்கொண்டே இருந்தேன். அப்புறம் ரெண்டு பிள்ளைங்களை படிக்கக்கூடிய வருமானத்துக்குடைய எதுவுமே என்னிடத்துல ஒன்றுமே இல்லை, வேலை இல்லை. அப்புறம் யோசித்தேன், ஆண்டவரே நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு தேவ சமூகத்தில் நான் முழங்கால் பணிந்து நான் தேவனிடத்தில் கேட்ட பொழுது தான் தேவன் எனக்கு ஒரு வாகனத்தை என் கண்ணு முன்னாடி காட்டினார். ஆட்டோ, நீ இந்த ஆட்டோ ஓட்டு, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை நான் உண்டாக்குவேன். அந்த ஆட்டோ வாங்கிறதுக்கு கூட எனக்கு இன்னைக்கு 10 பைசா இல்லையே ஆண்டவர், நான் யார் இடத்துல போய் கடன் கேட்பேன் அப்படின்னு. அதன் பிறகு ஆண்டவர் ஒரு சகோதரி எனக்கு காட்டினார். அவங்க ஒரு 3000 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த 3000 ரூபாய் 10 ரூபாய் வட்டிக்கு நான் வாங்கினேன். 3000 ரூபாய்க்கு 3000 ரூபாய் வட்டி கட்டினேன். அதன் பிறகு யாருமே எனக்கு வண்டி கொடுக்கல ஓட்டுறதுக்கு. இப்படியே ஒரு நிலைமையில் நான் போயிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் ஒரு ஆட்டோ இருந்தது, அவங்க ரட்சிக்கப்பட்ட குடும்பம். அப்போ அப்படி இருந்தால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக உன்ன நான் விக்கிரகத்தை விட்டு நான் சரியாக வெளியே வரல. அப்போ என்னுடைய ஆட்டோலெல்லாம் அந்த சாய்பாபா பொம்மையெல்லாம் வச்சுன்னு இருப்பேன். அவங்க சிஸ்டர் சொல்லுவாங்க, பாபு இதெல்லாம் எடுத்துடுப்பா வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எல்லாமே ஒரு தெய்வம் தான் சிஸ்டர், நாங்கள் சிஸ்டர் நீங்கள் இந்த கிறிஸ்தவங்க இப்படி தான், ஆண்டவர் தான் ஆண்டவர் தான் உண்மை உண்மைன்னு சொல்லுவாங்க, மற்ற தெய்வத்தெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறீங்களே சிஸ்டர், எல்லாமே ஒரு தெய்வம் தான். அப்புறம் அவங்க எனக்கு சில போதனைகளெல்லாம் சொல்லுவாங்க அப்பப்போ கூப்பிட்டு, நானும் அவங்கக்கிட்ட உண்மையாக இருப்பேன், வாடகைலாம் எத்தனை போய் கரெக்டாக கொடுப்பேன். இப்படி வாழ்ந்துன்னு இருக்கும் போது என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உண்டாக்கிடுச்சு. பிள்ளைங்களாம் வளர்ந்தாங்க. அதன் பிறகு என் பிள்ளைங்களை இன்ஜினியரிங் படிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு மகளை ஆண்டவர் எனக்கு உயர்த்தினார். அந்த ஆட்டோவில் தான் அவங்கக்கிட்டயே ஓட்டி சம்பாரித்து அந்த பிள்ளைய 4.5 லட்சம் ரூபாய்க்கு அவங்கள படிக்க வச்சேன் இன்ஜினியரிங். அதன் பிறகு நான் சொந்த ஆட்டோ வாங்க போகிறேன்னு சொன்னேன். அந்த ஓனரம்மா சொன்னாங்க, அந்த விசுவாசி என் ஆட்டோவை நீ ஓட்டுப்பா, நீ வாங்குற ஆட்டோவை திரும்பி வாடகை விட்டுருப்பா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், என்னங்க சிஸ்டர், இப்போ தான் முத முதல்ல ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்துருக்கிறாரு ஒரு ஆட்டோ வாங்குறதுக்கு, அதை நான் ஓட்டி அந்த கடத்தை அடிக்கணுமே 2.5 லட்சம் ரூபாய் கடத்தை, இப்போ நீங்கள் வேறு ஆட்டோ ஓட்டு, என் ஆட்டோவை வந்து வெளியில் கொடு, உங்கள்தே எந்த நான் ஓட்டு சொல்கிறீங்களே இது நியாயமானு. ஏன்னாக்கா நான் உங்ககிட்ட உத்தமாக நான் நடந்தேன், ஒரு நாள் கூட வாடகை கொடு தவற மாட்டேன். அவங்களே சொல்லுவாங்க, பாபு நீ கரெக்டாக வாடகை கொடுப்பப்பா, நீ வண்டி எந்த ஒரு பிரச்சனை இல்லாத ஓட்டுவப்பா, செலவே கொடுக்க மாட்டேன், அதனால தான்ப்பா சொன்னேன். சரிங்க சிஸ்டர், எனக்கு சொந்தமாக ஆண்டவர் வண்டி கொடுத்துருக்கிறாரு, நான் அதை ஓட்டுறேன்னு சொல்லிட்டு அதை ஓட்டி என் பிள்ளைய இன்ஜினியரிங்க்கு படிக்கிற அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தினேன். அதன் பிறகு இப்படியே காலங்கள் கடந்து போயினே இருந்தது. ஆனால் வீட்லேயும் விக்கிரக ஆராதனை நான் பண்ணின்னு தான் இருந்தேன். ஆண்டவர் என்னை பார்த்துட்டே இருந்தார். ஒரு நாளைக்கு உனக்கு மனக்கண்ணை நான் திறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு ஒரு தேவ மனுஷன் மூலயமா தேவன் உண்மையானவர் என்பதை வேதத்தை பிரித்து எனக்கு காட்டினார். அதன் பிறகு எங்கள் வீட்டில் எனக்கு அவங்க கூட நம்பலை. எங்கள் வீட்டில் பயங்கரமாக அவங்க விக்கிரக ஆராதனை பண்ணுற குடும்பம். நான் ஃபஸ்ட்டு மனம் திரும்ப என்னை ஆண்டவர் வச்சார். அதன் பிறகு இந்த வீட்டில் இருந்த எல்லா விக்கிரக படத்தையும் சில கிள சுருவத்தெல்லாம் எல்லாத்தையும் கெட்டப்பேரை போட்டு உடைச்சி ஒரு கோணி பையில் கட்டி ஆட்டோவில் எத்தனை போய் சமுத்திரத்தில் போட்டு வழி போக்கா ஒரு மனுஷர் வந்தார். பரலோக சபைன்னு சொல்லிட்டு திருவற்றூரில் இருக்குது, சுபம் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில். அந்த தேவ மனுஷன்தான் எனக்கு சமுத்திரத்தில் இட்டுன்னு போயிட்டு ஞானஸ்தானம் கொடுத்தார். நான் கடைசி வரைக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தேன், ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேன், ஆண்டவர் இருக்கிறார் அவர் எனக்கு உதவி செய்வார். அப்படி இல்லைப்பா, நம்ம தேவனுக்கு சாட்சியாய் வாழணும், அதுதான் தேவனுடைய வாழ்க்கை என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார்.
ஆண்டவருக்கு நான் மறுதளிச்ச நான் மறுபடியும் ஆண்டவர் என்னை தொட்டாரு. சமுத்திரத்தில் போய் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்து என்னை கொண்டு வந்தாங்க. வீட்டில் இருக்கிற என் மனைவிலாம் என்ன பண்ணாங்க, என்னை திட்டினாங்க. என்னையா பைத்தியக்கார வேலை செய்துட்டு வந்திருக்கிறேன். அடி பாவி, நான் பைத்தியக்கார வேலை செய்கிறேன், இப்போ தான் ஒரு உண்மையான காரியத்தை நான் பூமியில் செய்திருக்கிறேன், அல்லேலூயா அப்படின்னு சொன்னேன். நீ ஒன்றா போ ஆண்டவர்கிட்ட, நாங்கள் யாரும் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ளைங்க கூட என்னை மறுதளித்தாங்க. என் மகளை என்னை மறுதளித்தான். நான் சொன்னேம்மா, நீ இன்ஜினியரிங் படித்த பிள்ளை, உனக்கு நன்மை தீமைன்னு என்னன்னு தெரியும். ஆண்டவர் தாம்மா மெய்யான தெய்வம், அவர் தாம்மா நம்மளை வாழ வைக்கிற தெய்வம் அப்படின்னு. கரெக்டு தான் டாடி, ஆனால் நீங்கள் இப்படி ஒரு காரியத்தை செய்திருக்கீங்களே. நம்ம குடும்பம் எல்லாமே வந்து நம்ம பாரம்பரிய பழக்க வழக்கம் நம்ம எல்லாம் இது தானே, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்களே, பாரம்பரியெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஏசு கிறிஸ்து தான் பரம தகப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்க யாரும் மாறலை. அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். காலங்கள் கடந்து போச்சு. அவங்களுக்காக ஆண்டவர் இரக்கம் பாராட்டினார். அவங்களும் இன்றைக்கி குடும்பமாக ரட்சிக்கப்பட்டாங்க. இன்னொரு மகன் இருக்கான் எனக்கு, அவனும் இன்றைக்கி பிஇ BEE படிக்கிறான், இன்ஜினியரிங் படிக்கிறான். மகளுக்காக இன்றைக்கி வரமாக நான் பார்த்துட்ருக்கேன். கர்த்தர் அதையும் செய்வார். இன்றைக்கி நான் கடன் வாங்கின பிறகு ஆனால் கர்த்தர் என்ன கடன் கொடுக்க வச்சு என்னை உயர்த்தினார். இன்றைக்கி நான் கடன் இல்லாமல் நான் வாழ்ந்து நிற்கேன். அதே நேரத்தில் நான் தேவனுடைய ஊழியம் செய்யணும்னு எனக்கு ஒரு வாஞ்சேன். இன்றைக்கி ஆட்டோ ஓட்டும் போது கூட சுவிசேஷம் செய்வேன். எல்லாருக்கும் போயிட்டு தேவனுடைய வார்த்தையை, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சில பேர் என்னை திட்டுவாங்க, வாடா பைத்தியம், ஒரு வேலையே கிடையாது, உன் வேலையை நீ பாரு அப்படின்னா. அம்மா, ஆண்டவரை மறுதளிக்காதீங்க, அவர் வருகை சமீபமாக இருக்குது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் கைப்பிரதி கொடுப்பேன். இன்றைக்கி ஆட்டோவில் 15 வருஷமாக இந்த ஊழியத்தை தான் நான் செய்து கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொருக்கும் போயிட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டாண்ட இருக்கிறவங்களாம் அன்றைக்கி என்னை பார்த்து ஒரு மாதிரியாக ஏதலமாக பார்த்தவங்களாம் இன்றைக்கி கூப்பிட்டு, ஐயா எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கி கூட ஒரு அம்மா, வயசானவங்க, அவங்க மாறனாதான் சர்ச்சைக்கு போடுறவங்க, அவங்க முடியாதவங்க, அவங்களுக்கு நான் போய் அப்பப்போ ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணிவிட்டு வரும்போது அவங்க கையில் காணிக்கு எடுத்து கொடுப்பேன். அவங்க கொடுத்தாங்க இன்றைக்கி 100 ரூபாய். அவங்க காணிக்கை கொடுத்தாங்க, ஜெபம் பண்ண. நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் அவங்களுக்கு சுகம் உண்டாகும். கர்த்தர் செய்வார். அந்த இன்னைக்கு அவங்க கிட்ட ஜெபம் பண்ணிட்டு தான் அந்த ரொம்ப வயசான பாட்டி, ஆனால் பென்ஷன் வாங்குறாங்க. அப்போ நான், வேணாம் பாட்டி நீங்கள் இதை வச்சுக்கோங்கண்ணே. இல்லை பிரதர், ஐயா நீங்கள் வச்சுக்கோங்க ஐயா, அந்த என்னை விட வயசில் பெரியங்க என்ன ஐயான்னு கூப்பிடுவாங்க. எதுக்கு தெரியுமா? சிறியவனை புழுவில் இருந்து எடுத்து அவனை கோபுரத்தில் நான் நிறுத்துவேன் அப்படின்னு ஆண்டவருடைய வசனம் ஒன்று இருக்கு. அதனால் ஆண்டவர் நம்ம சிறியவனாக பார்த்தாலும் ஆண்டா மக்கள் மத்தியில் நம்மளை பெரியவராக மாற்றுவார். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால் வருஷத்தில் கிறிஸ்மஸ் நாள் வந்துச்சுன்னு சொன்னால் 7 விதவைகளுக்கு, வயசான 7 விதவைகளுக்கு என்னால் முடிஞ்ச என்னுடைய காணிக்கை, என்னுடைய வருமானம், நான் மாதத்தில் 20,000-25,000 சம்பாதிப்பேன். கடந்த நாட்களில் நான் பலவிதமான பாவ வழக்கத்தில் இருந்தேன். சிகரெட்டு பிடிப்பேன், குடிப்பேன், இப்படியெல்லாம் வாழ்ந்த வாழ்க்கையில் இருந்த ஆண்டவர் என்னை தொட்டாரு. அவருடைய பயத்தையும் எனக்கு கொடுத்தாரு. இன்னைக்கு உலகத்தில் ஒரு ஏதலமாக பார்த்த அந்த ராய்பர பகுதியில் இருக்கிற மனுஷர்கள்லாம் இன்னைக்கு என்னை பார்த்தாலே, ஐயா ஸ்தோத்திரையா, ஐயா ஸ்தோத்திரையா, ஐயா வாங்க ஐயா எனக்கு ஜெபம் பண்ணுங்கய்யா. இன்னைக்கு ஒரு பிள்ளைக்கு ஒரு பிறந்தநாள் என்ன என்னை கூப்பிடுவாங்க, ஒரு குடும்பத்தில் ஒரு சுபகாரியனா என்னை அந்த பகுதியில் கூப்பிடுவாங்க. இப்படியெல்லாம் ஆண்டவர் என்னை உயர்த்தினார். சாம்பலுக்கு பதிலாக நான் உன்னை சிங்காசனத்திலே வைப்பேன். அநேக ராஜாக்கள் மத்தியிலும் அநேக பிரபுக்கள் மத்தியிலும் உன் தலையை நான் உயர்த்துவேன். என்ன மற்ற இல்லை அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களையும் கர்த்தர் அழைக்கிறார். நாம் தேவனிடத்தில் உண்மையாக இருந்தால், அவருக்கு பயந்து நாம் நடந்தோம் என்று சொன்னால், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் இல்லை, பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் கொடுப்பார். ஏன்? நான் அதை ருசித்து பார்த்திருக்கிறேன், நான் அந்த மகிமை பார்த்திருக்கிறேன். நான் இன்ஜினியரிங் என் பிள்ளை படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, நல்ல மார்க்ஸ் எடுத்தாங்க பிளஸ் டூவில். இங்கே ராதாகிருஷ்ணன் ரோட்டில் சென்ட் மேரிஸில் என் பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட் ரேங்கில் சீட்டு கிடச்சிது. நான் சொன்னேன், அம்மா நம்மளுக்கு தகுதி இல்லைம்மா, நம்மளுக்கு அந்தஸ்து இல்லைம்மா, நீ இந்த ஸ்கூலில் படிமா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ரேங்கில் கொடுத்தாங்க. ஒரு ஆட்டோ காரு ஒரு பிள்ளையை எந்த அளவுக்கு படிக்க வச்சிடன்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்ட் அந்த காலேஜில் இருக்கிற பிரின்ஸிபால் என்னை கூப்பிட்டு
உங்கள் பிள்ளைக்கு நான் ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் கொடுக்குறேன், நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்தாங்க. என் மகன் வெளியே வந்து சொன்னான், டாடி நான் இன்ஜினியரிங்க்கு தான் படிப்பேன் அப்படின்னாங்க. அம்மா என்கிட்ட அந்த அளவுக்கு வசதி இல்லைம்மா, நான் தெரு தெருவாக சுற்றுற ஒரு ஆட்டோக்காரம்மா, நான் எப்படிம்மா உன்னை படிக்க வைக்க முடியும், இல்லை டாடி நான் படிக்கணும் அப்படின்ச்சு. சரி வீட்டில் வந்து ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே பிள்ளையின் மன விருப்பத்தின்படி செய்யக்கூடிய ஒரு தகப்பனா என்னை நீங்கள் வச்சிருக்கிறீங்க, அந்த பிள்ளை மன விருப்பத்தின்படி நடக்கட்டும்னு சொல்லி நான் போயிட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் அப்ளிகேஷன் போட்டேன். இன்டர்வியூவில் போயிட்டாங்க, இன்டர்வியூவில் போய் எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணிட்டாங்க. கடைசியில் மெடிக்கல் ரிப்போர்ட்டில் வந்து டாக்டர் சொல்லிட்டார், அந்த ஹார்ட்டில் உன் பிள்ளைக்கு ஒரு ஓட்டை இருக்குது, இன்ஜினியரிங் படிக்கிற பிள்ளையை நாங்கள் வந்து அப்செட் பண்ணிவிடுவோம். என் கூட ஒரு ஒரு குரூப்பில் ஒரு 6 பெண் பிள்ளைங்க போனாங்க. கடைசியாக என் மகன் போனான், என் மகன் இன்டர்வியூ போயிட்டு வந்து அழுதுகுன்னு வெளியே வந்தான். அம்மா என்னம்மா நடந்தது, ஏம்மா அழுகுற அப்படின்னு, டாடி என்னை மெடிக்கல் ரிப்போர்ட்டுக்கு போனேன், என் இருதயத்தில் ஓட்டை இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க டாடி அப்படின்னு. அப்போ நான் ரொம்ப மன கசைந்தேன். அந்த இடத்துலையும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தது, நீ வேண்டான்னு சொல்லிட்டியம்மா, இப்போ இங்கே வந்த உனக்கு இந்த மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு, இப்போ எப்படிம்மா நீ படிப்ப, எப்படிம்மா நீ தெரியலையே டேடி எனக்கு, அங்கே ஜபம் பண்ணிட்டு உன்னை கூப்பிட்றாங்க டேடி அப்படின்னு. நான் அந்த மெடிக்கல் டாக்டரை போய் பார்த்தேன், சார் என்ன சார் அப்படின்னு, நாங்கள் மெடிக்கல் ரிப்போர்ட் பண்ணோம், உங்கள் மகளுக்கு ஹார்ட்டில் ஓட்டை இருக்குது, அதனால் உங்கள் மகளுக்கு இன்ஜினியரிங்க்கு சீட்டு கிடைக்காது, நீங்கள் தயவுசெய்து நீங்கள் இட்டுன்னு போயிடுங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த ரூமில் அழுதேன் நான், ஆண்டவர் எனக்கு ஒரே ஒரு மக தான்ப்பா, நான் ஒரு ஆட்டோ டிரைவர், நீங்கள் தயவுசெய்து என் பிள்ளைய வந்து நீங்கள் தள்ளிடாதீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், உங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிவிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்கோ, அப்போ நாங்கள் வந்து இதை அப்செட் பண்ணுவோம் அப்படின்ட்டான். அப்போ அந்த நைட்டு ஃபுல்லாக உட்காந்து தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ண, ஆண்டவரே உம்மால முடியாத காரியம் ஒன்றும் இல்லைப்பா, நான் எவ்வளோ பாதாளத்தில் இருந்தேன், எவ்வளோ பாவ வழக்கத்தில் இருந்த எல்லாத்திலிருந்து என்னை கொண்டு வந்தவர் நீர் தானே ஆண்டவரே, உம்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, இன்னைக்கு என் பிள்ளை இந்த படிப்பில் இப்படியாப்பட்ட ஒரு வேதனையில் நிற்கிற என் பிள்ளைக்கு அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் மாற்றி அமைக்கணும் ஆண்டவரே, உம்மால் அது கூடும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு விசுவாசித்து அரியலால் டாக்டர்கிட்ட போனேன். ஸ்கேன் ரிப்போர்ட் எடுக்க வச்சாரு, நம்ம அங்கே இருக்கிற எதிரில் ஆர்த்தி ஸ்கேன் சென்டர், அங்கே போயிட்டு என் மகளை படுக்க வச்சு அந்த ரூம் மாதிரி இருக்கும் அது உள்ள தள்ளி விட்டாங்க. 10,000 ரூபாய் கட்டினாங்க, கட்டினேன். அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டுக்காக நானும் என் மனைவியை வெளியே நின்றுட்டு இருந்தோம், ஜபம் பண்ணிட்டே இருந்தோம், ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு போராடினோம். ஆண்டவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் மனைவியும் கை கொடுத்து ஒரு இடத்துல ஓரமாக கை பிடிச்சி ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம். ஒரு 1.5 மணி நேரம் கழித்து என் பிள்ளைய வெளியே கொண்டு வந்தாங்க. அப்போ நான் கடகடன்னு ஓடி போய் அந்த டாக்டருக்கு போய் கேட்டேன், சார் என் மகளுக்கு என்ன சார் ரிப்போர்ட்டில் வந்திருக்குதுன்னு. நீங்கள் போய் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணிங்க, நாங்கள் இதை சொல்லக்கூடாதுன்ட்டான். அப்படியே கண்ணீரோடு அந்த ரிப்போர்ட்டை வாங்கிக்கின்னு அரிலால் டாக்டரை போய் பார்த்தேன் ராய்பரத்தில். அப்போது அவர்கிட்ட போய் கொடுத்தேன், அவர் எங்கள் மூஞ்ச முகத்தை பார்த்தார். ஆனால் அந்த டாக்டர் அதில் என்ன பண்ணியிருக்காரு, ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மகளுக்கு ஹார்ட்டில் ஓட்டை இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம், இந்த மகளை செக் பண்ணணும்னு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இட்ஸ் ஓகே, ஆல் ரைட். அந்த மகளுக்கு ஹார்ட் பரிபூரண சுகமாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். அந்த இடத்துல எவ்வளோ பெரிய ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷத்தை தேவன் கட்டளையிட்டார். அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலும் இப்படியாப்பட்ட ஒரு அழுகையின் காரணம், ஒரு கண்ணீரின் காரியம், என் குடும்பத்தில் எதுவுமே வாய்க்கப்படலையே, என் குடும்பத்தில் எல்லாமே எனக்கு எதிராக இருக்கிறதே அப்படின்னு சொல்லுற வேதனைப்படுகிற உள்ளத்தை இந்த நாளில் கர்த்தர் கண்ணோக்கிறார், கர்த்தர் பார்க்கிறார். அவருடைய கண்கள் மனுபுத்திரர் மேல் நோக்கமாக இருக்கிறது. நாம் தேவனிடத்தில் உண்மையா இருப்போமானால் அவர் நம்முடைய காரியங்களை மாற்றி போடுகிற சர்வ வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ரிப்போர்ட்டை நாங்கள் வாங்கணும், வாங்கினது எங்களுக்கு ஒரே சந்தோஷம் சார். அப்படியே ஒரு சின்ன சந்தேகம், சார் இது கரெக்டா இருக்கா சார் அப்படின்னு. அவர் எங்களுக்கு ஃபேமிலி டாக்டர் தான்,
இந்த கையை இந்த காலை அவர் தான் காப்பாற்றி கொடுத்தார். தேவன் முதல்ல கட்டளையிட்டார், அவர் அதை நிறைவேற்றினார் அந்த டாக்டர். அதனால் என்னுடைய பரம வைத்தியர் என்னுடைய இயேசு கிறிஸ்து தான், அவர் தான் எனக்கு பரம வைத்தியர். என்னையும் அவர் இப்படவே காப்பாற்றின தேவன், என் பிள்ளைக்கும் உதவி செய்தார். கரெக்டாக இருக்குது பாபு பிரதர், ஒன்றும் இல்லை, நீங்கள் எடுத்துன்னு போய் தைரியமாக காட்டுங்க, உங்கள் பிள்ளைக்கு சீட்டு கிடச்சிட்டு வந்துட்டேன். மறுநாள் காலையில் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஆட்டோவில் போனேன். எந்த டாக்டர் என் பிள்ளைய ரிஜெக்ட் பண்ணாரோ அதே டாக்டருக்காக நாங்கள் பெர்மிஷன் கேட்டு வெயிட்டிங்கில் இருந்தோம். வாங்க உள்ளே வாங்கன்னு அப்போது இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை எடுத்து காட்டணும். அவரை செக் பண்ண டாக்டரை கொண்டு வந்தார். வாங்க இங்கே அப்படின்னாரு. என்ன நீங்கள் அந்த பிள்ளைக்கு மேலே இப்படி ஒரு ரிப்போர்ட்? சார் நான் கண்டிப்பாக பார்த்தேன் சார், எனக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் காட்டுச்சு சார், நான் பார்த்தேன், நான் கண்டிப்பாக நான் பார்த்தேன், அந்த ரிப்போர்ட்டில் அந்த பிள்ளைக்கு காயம் இருந்தது இருதயத்தில், நான் பார்த்தேன். அப்புறம் இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது? அவள் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்றான். ஓகே பாபு பரவாயில்ல, உங்கள் பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட் ரேஞ்சில் ஈசிஏ டிபார்ட்மெண்ட்டில் உங்கள் பிள்ளைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர். என் பிள்ளை படித்தாங்க, படித்து 4 வருஷம் கழித்து ஒரு அரியர் கூட வைக்காமல் என் பிள்ளை ஆண்டவர் வெற்றி சிறக்க பண்ணினார். இன்றைக்கு அவங்க ஒரு நல்ல வேலை ஸ்தலத்தில் இருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்களுக்காக ஒரு வரத்தையும் நான் பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி ஆண்டவர் எங்களுக்கு ஒரு சொந்த வீடும் கொடுத்துருக்கிறாரு, குடும்பமாக ரட்சிக்கப்பட்டோம். என் பிள்ளை சாட்சி சொன்னால் ரொம்ப பயங்கரம், என் மகன் பயங்கரமான வடி கட்டின முட்டால், என் பிள்ளை ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை, கெஞ்சும் அப்பா கிட்ட, ஆண்டவரே ஒரு நல்ல பெண் பிள்ளை கொடுத்தீங்க, ஒரு ஆண் பிள்ளையை எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்டேன். அதே போல் ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தார். என்ன போலே இருப்பான், பார்த்தா ரெண்டு பேரும் ஒரே இதுவாக இருப்போம். அவன் படிக்க வந்தான், இந்த பிள்ளை படித்து ஒருத்தங்கிட்ட போய்டும், இவன் என்னோடையே இருப்பான், இவன் நல்லா படித்து, நான் தான் ஒரு ஆட்டோ டிரைவர், இவனாச்சும் நல்லா படித்து ஒரு இன்ஜினியரிங்கை ஒரு அட்வொகேட்டை ஒரு டாக்டர் ஆகணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இவனுக்காக ஜெபம் பண்ணி இருப்பேன். ஆனால் அவன் வடி கட்டின முட்டாளாக இருப்பான், சரியாகவே படிக்க மாட்டான். ஸ்கூலில் எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட், உங்கள் அப்பா வர சொல்லு, பசங்களோட சேர்ந்து லூட்டி அடிக்கிறது, வாஜார் இப்படி போனால் பின்பாகமாக கிண்டல் பண்ணுவான். என்னப்பா உன் பையன் இந்த மாதிரி கிறிஸ்தவ பிள்ளையாக இருக்கிறீங்க, பிள்ளைய நல்லா படிக்க புத்திமதி சொல்லக்கூடாதான், வீட்டில் வந்து கண்ணீரோட முழங்காலிட்டு அழுவடே, ஏண்டா என்னை அவமானப்படுத்துகிற, ஏண்டா என்னை மற்ற நிலத்தில் வெக்கப்படுத்துகிற, ப்ளீஸ் டாடே மனம் திரும்பிடா, ஆண்டவர்கிட்ட நல்லா சௌமன்றா, என்னை ஏண்டா மற்றவங்க இடத்துல என்னை வெக்கப்படுத்துகிற, இது வரைக்கும் ஆண்டவர் என்னை வெக்கப்படுத்தாத நடத்தினாரடா, எங்கள் அண்ணன் தம்பி மத்தியில் கூட எங்கள் அண்ணனுங்களாம் கூட பிறந்த சகோதரர்கள், யோ அந்த பைபிளில் கூட நீங்கள் படிச்சிருப்பீங்க, யோபுவின் யாக்கோபின் கதையை. அதே போல் அவங்க அண்ணன் தம்பிங்களாம் என்னை வெறுத்தானுங்க, நான் செத்துருவேன், நான் அழிஞ்சிடுவேன், நான் போயிடுவேன்னு என் கூட பிறந்த சகோதரர்களை என்ன நினைச்சாங்க. அந்த சகோதரர்கள் மத்தியில் நான் தான் முதல்ல சொந்த வீட்டையே கட்ட வச்சார், ஹாலேலூயா. அதன் பிறகு என்ன பார்த்து தான் எங்கள் அண்ணனுங்களாம் சொந்த வீடு கட்டினாங்க. இவன் சாதாரண ஒரு பையன், எங்கள் அண்ணன்லாம் நல்ல வேலையில் இருக்காங்க, பிள்ளைங்களாம் வச்சுன்னு இருக்காங்க. இவன் 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 ஒன்றுமே முடியாது, இவன் கை ரெண்டு துண்டா போச்சு, இவன் காலை வெட்டி எடுக்கணும், நாங்கள் இப்படியா பட்டு ஒரு ஆட்டோ ஓட்டுவேன், இவன் எப்படிடா சொந்த வீடு கட்டினான், நம்மளும் வீடு கட்டணும்னு சொல்லிட்டு என்ன ஆண்டவர் உதாரணமாக வச்சு எனக்கு அடுத்தது அவங்களே சாட்சியாக நிறுத்தினார். அதனால தான் ஆண்டவர் நம்மளை சாட்சியாக வச்சிருக்கிறார். இவர்கள் கிறிஸ்துவால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், இவர்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் சொல்லிட்டு நம்மளை வச்சு தான் இன்னைக்கு பூமியை ஆண்டவர் சுதந்திரிக்க போறார். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அதனால தான் இன்றைக்கு சகோதர சகோதரிகளே, நம்ம வாழ்க்கையில் எத்தனை பாடுகள் வந்தாலும் ஒரு நாளை நம்ம பின்வாங்கி போகவே கூடாது. கர்த்தர் நமக்கு முன்பாக போவார், அவர் உன் கோணல்களை அவர் செம்மையாக்குவார், உன் எதிரிகளை அவர் நிர்மூலமாக்குவார். நீ சும்மா இரு, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார், அவர் நிச்சயமா செய்வார். அதனால என் பிள்ளை ரொம்ப பயங்கரமானதான். ஒரு நாள் கூட நான் திட்டுறேன்னு சொல்லிட்டு நைட்டு 10 மணிக்கு ட்ரெயின் ஏறி ஓடி போயிட்டான். ஓடி போய் ஆந்திரா பார்டர்ல போய்க்கிறான், ட்ரெயின்ல போய் நிற்கிறான். எங்க வீட்டுக்காரமா என்ன திட்டுறாங்க, யோ உனக்கு அறிவில்லையா, ஒரே ஒரு புள்ளைய பெத்து வச்சிருந்தேன், எப்பா பார்த்தாலும் அந்த புள்ளைய கருகி 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 கொட்டி ஊட்ட ஊட்டே ஓயிட்டானயா, நீயமான அந்த குடும்பமான எதுவும் வேணாம், நானும் ஓடிடுறேன் எங்கன்னான்னு சொல்லிட்டு என் பிள்ளை எல்லாரும் என்ன கைவிட்டாங்க. நான் சிரிப்புக்காக சொல்லுங்க சிஸ்டர் பிரதர்ஸ், உண்மை சம்பவத்தை நான் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். பிசாசு என்னை அப்படியெல்லாம் துன்புறுத்தினான். நான் வளர்ந்து வரும்பொழுது தேவன் என்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்யும் பொழுது என் வாழ்க்கையில் வந்த போராட்டங்கள்,
பக்கத்து அக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்னை திட்டாங்க, நையா நீ ஒரு கிறிஸ்தவனாயா, பிள்ளைய படிக்கலன்னா விட்டுடியா, அவனுக்கு அவ்வளோதான், நீ என்னமா அவனை கர்த்தர் உயர்த்துவார் கர்த்தர் உயர்த்துவார் அவனை எப்போ பார்த்தாலும் திட்டினே இருந்தா, இன்னைக்கு அவன் கர்த்தர் உயர்த்திட்டார் உன்னை விட்டு விட்டு வெளியே போகிறதுக்கு. அப்படிலாம் நான் மன கவலைப்பட்டேன். அப்போது ஆண்டவர்கிட்ட போய் முழங்காலிட்டு அழுதான், ஆண்டவரே என் பிள்ளை எப்படியாச்சும் திரும்பி வரணும்னு. நைட்டு 1:30 எல்லாரும் ஃபோன் போடுறாங்க, என் பொண்ணு ஃபோன் போடுறா, டே வந்துடுறா திரும்பி வந்துடுறா, அப்பா உன்னை அடிக்க மாட்டாரா, உன்னை இனிமேல் திட்டே மாட்டாரா, அப்பா உன் விருப்பப்படி நடுறா, எங்கடா இருக்கிற நான் இந்த காட்பாடா தாண்டி போய் நிற்கிறானா, ஒன்றுமே தெரில எனக்கு போய் நிற்கிறேன்னு. அப்போ ஒருத்தர்கிட்ட ஃபோனை கொடுறானா, ஃபோனை கொடுத்தாக்கா அவங்க சொல்கிறாங்க இது வந்து காக்கி நாடா தாண்டி போய் நிற்குது இந்த ட்ரெயின், டிக்கெட்டு கூட எடுக்காத போயிட்டுக்கிறான். நாங்கள் ரொம்ப மன கஷ்டப்பட்டேன், ஆண்டவரே என் பிள்ளைய எப்படி ஆச்சு, ஆண்டவரே என் பிள்ளைய நீங்கள் கொண்டு வாங்கப்பா, மன கசிந்து அழுத அன்று இரவெல்லாம் அழுத. பிரைஸ்லாம் அவனை மனம் திரும்ப வைங்கப்பா, அவனை மனம் திரும்பட்டும் ஆண்டவரே, அவன் திரும்பி வீட்டுக்கு வரணே சப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் பயங்கரமாக ஜெபம் பண்ணி அழுத. அப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் ஃபோன் போட்டு அவன்கிட்ட பேசினார், கீர்த்தி அவன் பேர் வந்து இப்போது கீர்த்திவாசன், அவன் ஞானஸ்தானம் எடுத்த பேருக்கு வந்து ஜான் வெஸ்லி. அப்போ அவங்க கீர்த்தி தயவுசெய்து நான் அண்ணன் சொல்கிறத கேளுப்பா, நீ எந்த இடத்துல இருக்கிறன்ற மாத்திரம் சொல்லுப்பா, அவர் ஃபோனை போட்டு பக்கத்தில் பேசி அந்த காக்கி நாடால அவங்களுக்கு சொந்தக்கார் யாரோ இருக்கிறாங்க அந்த இடத்துல அந்த ஸ்டேஷனில் அவனை இறங்க சொல்லிவிட்டு அந்த ஊரில் யாரோ ஒருத்தர் ஃபோனை போட்டு அந்த ஸ்டேஷனில் அந்த பையனை லாக் பண்ணி தீக்கின்னு போய் அவங்க வீட்டில் அடைக்கலமாக அவர் வச்சுட்டாங்க. அன்னை நைட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, தேவன் எப்படி கிரியை செய்கிறார் பாருங்க. அந்த காக்கி நாடா இடத்துல அவனை இறங்க சொல்லிட்டு அந்த இடத்துல எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் சொந்தக்காரர் அங்கே இருக்கிறார், அவருக்கு ஃபோனை போட்டு நைட்டு 1:30 அந்த ஸ்டேஷன்லேருந்து அவனை கூட்டின்னு வந்து அவங்க வீட்டில் அடைக்கலாம். அதனால தான் தேவன் சொல்கிறார், தவறி போன ஆட்டுக்குட்டியை நான் தேடி என் தோல் மீது சுமக்கிற தேவன் சொல்லியிருக்கிறார். அவர் அது பொய்யல்ல, தேவன் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்லியிருக்கிறார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், தேவனால எல்லாம் கூடும், நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். கடைசியில் என் பிள்ளைய நாங்கள் காக்கி நாடாக்கு போய் அவனை அழைத்து கொண்டு வந்து அவனை குளிப்பாட்டி அவனுக்கு புத்திமதியெல்லாம் சொல்லி அவனை நாங்கள் சாப்பிட வச்சோம். இனிமேல் இப்படியாப்பட்ட காரியத்தெல்லாம் செய்யாதப்பா, எங்களை விட்டு நீ பிரிஞ்சு போயிடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எவ்வளோ புத்திமதி சொல்லி, நீ ஸ்கூலுக்கு போவாத இனிமேல் பட்டு, சென்ட் பீட்டர்ஸில் தான் படித்தான். அப்புறமேட்டு ஒரு வாரமாக வீட்டில் இருந்தான், அவனுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணோம். அதன் பிறகு அவனே சொன்னான், நான் ஸ்கூலுக்கு போகிறேன் டேடி அப்படின்னா, சரி பரவாயில்லன்னு எத்தனை போய் நான் அந்த ஃபாதர் இருக்கிறார், அந்த ஃபாதர்கிட்ட பேசின, ஃபாதர் கொஞ்சம் தயவு இருங்குங்க இவனை நீங்கள் சேர்த்துக்குங்கம்மா, ஐயோ வேணாப்பா இந்த பையன், இந்த பையனால் எங்கள் ஸ்கூலுக்கே கெட்ட பேர் உண்டாயிடும். அன்னைக்கு அந்த பாஸ்டர் சொன்னார், அந்த ஃபாதர், அந்த சர்ச் ஃபாதர் சொன்னார், அந்த ஸ்கூல் ஃபாதர் சொன்னார், இந்த பையனால் எங்கள் ஸ்கூல் பேர் கெட்டு போயிடும், இவனை தயவு செய்து டிசி குத்துற வெளியே போயிடுங்கன்ற. அவர் கால் பாதத்தை பிடிச்சேன், ஐயா ப்ளீஸ் இந்த ஒரு வாட்டி என் பிள்ளைக்கு சான்ஸ் கொடுங்க, என் பிள்ளை இனிமேல் இப்படியாப்பட்ட காரியத்தை செய்ய மாட்டான். அவர்கிட்ட அழுது, ஓ உங்களுக்காகத்தான் நான் மனம் இறங்குறேன், உங்கள் பிள்ளைக்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜாயின் பண்ண வச்சார். அதுக்கப்புறமேட்டு அவனுக்காக நாங்கள் செபம் பண்ணி 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 +1 போனான், +2 போனான், கொஞ்சம் கொஞ்சமாக தேர ஆரம்பித்தான். அதுக்கப்புறமேட்டு இன்றைக்கி இன்ஜினியரிங் படித்து இன்றைக்கி ஒரு அரியர் கூட இல்லாத இன்றைக்கி கேம்பஸ் இன்டர்வியூக்காக இன்றைக்கி ஆவடி பல பல கார் கம்பெனி ஓண்டா கம்பெனிலாம் இன்றைக்கி அவனை இட்டுன்னு ட்ரைனிங்க்கு இட்டுன்னு போகிறாங்க. இன்றைக்கி எவ்வளோ மன சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் தேவன் சொல்கிறார், உன் கண்ணீரை நான் கண்டேன், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உனக்கு நான் ஜெயத்தை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹாலேலூயா ஹாலேலூயா மக்கு ஸ்தோத்திரம். அதுவும் இல்லாமல் தேவனுடைய ஊழிய பாதைக்காக என்னை அர்ப்பணித்து வச்சிருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு எவ்வளவு நன்மை செய்தார், என்னை பாவ வழியிலிருந்து என்னை விடுதலை ஆக்கினார். அவருக்கு நான் எதுவுமே செய்யலையே, அவருக்கு இந்த பூமியில நான் எதுவுமே செய்யலையேன்னு சொல்லிட்டு தான் ஒரு நாள் நைட்டு படுத்துட்டு இருந்தேன். ஆண்டவரே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே.
அப்பதான் ஆண்டவர் எனக்காக நீ ஊழியம் செய்யணும், அப்பதான் என்னை அர்ப்பணிச்சுட்டு இந்த ஆட்டோவில் இன்னைக்கு நான் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன். இன்னைக்கு அநேகர் இன்னைக்கு ஆட்டோ டிரைவருங்களாம் என்ன பார்த்தா என்னை ஆட்டோக்காரன் கூப்பிட மாட்டாங்க, யாருமே பிரதர் பிரதர் அப்படி தான் என்னை கூப்பிடுவாங்க. அதனால ஆட்டோவில் ஏறுவங்க கிட்ட கூட எங்கம்மா போகணும்னு கேட்பேன், உட்காருவாங்க, எவ்வளோ காசுன்னு கேட்க மாட்டேன். என்னங்க பிரதர் சொல்லுங்க இங்கே போன எவ்வளோ கேட்குறீங்க, நீங்கள் கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லுங்க பிரதர் அப்படின்னா, உங்கள் மனசில் என்ன வருதோ அதை கொடுங்க சிஸ்டர்னு, அதை கேளுங்களேன்னுவாங்க. சரி கேட்பேன், 50 ரூபாய் கொடுமா அப்படின்னு பட்டு நேரி உட்காந்துக்குவாங்க. நான் 4 ஆட்டோவை பிடிச்சேன், ஒருத்தர் 80 ரூபாய் கேட்டான், ஒருத்தர் 90 ரூபாய் 100 ரூபாய் கேட்டான், நீங்கள் 50 ரூபாய் கேட்டீங்க, இறங்கி போகும்போது எனக்கு 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா கையில் கொடுத்துட்டு போவாங்க. அவங்க கையில் ஒரு கைப்பிரதியை கொடுப்பேன். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு முஸ்லீம் இஸ்லாமிய ஜனங்கள்கிட்ட கூட நான் சந்திப்பேன், என்னை வெட்டி போட்டால் கூட நான் கர்த்தரை தான் துதிப்பேன். அதனால் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ஊழியத்தை செய்யும் போது எல்லாம் அடிப்பாங்க ஒதிப்பாங்க, யாருன்னா ஒதுக்கிட்டோம், என்னை அடிக்கட்டும், கர்த்தருக்காக நான் ஏதாச்சும் ஒன்று செய்யணும், கர்த்தருக்காக நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். எனக்காக அவர் கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தினார், அவருக்காக நான் என் ஜீவனை கொடுக்க கூட நான் ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்கிட்ட பயங்கரமாக போராடுவேன். அதனால் நான் இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அவரை சாட்சி சொல்லும்படியாக கர்த்தர் இந்த நேரத்தை எனக்கு கொடுத்ததற்காகவும் இந்த இடத்துல உங்களோடு என்னை பகிர்ந்து கொள்வதற்காகவும் கொடுத்த ஐயாவுடைய ஐயா பேரை நான் எப்பவுமே சொல்லவே மாட்டேன் எந்த இடத்துலையும். எனக்கு அவர் ஒரு ஆவிக்குரிய தகப்பன், தேவனுக்கு எது பிரியமாத நம்மளுக்கு செய்வார். என்னை அழைத்து இந்த இடத்துல கொண்டு வந்ததற்காக அந்த தேவாதி தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அதே நேரத்தில் வந்த உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களை பெருக பண்ணுவார்.